வாலி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாலி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் வேற வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாலி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ
அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பனா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசியினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு
வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்னைக்கு தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க
அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்து அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்
அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களவை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டா இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேற வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலியமாக இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன எடுத்து அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துட்றான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களவை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக
ஐடியாவை வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்னு
அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த லெவலுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பனா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசியினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த லெவலுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ
அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்ம
நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்து அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலியமாக இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது. பட் ஆனால் அன்றைக்கு தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துட்றான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும்.
பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போறான். ஆனா அப்படி சாப்பிட போன இடத்துலயுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்துல கடைசியா வர அந்த கிளைமேக்ஸ் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் நீங்க எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க, வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாத்தி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமும் நடக்காம கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தாரு. இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்க நினைச்சது மாதிரி இருந்ததா இல்ல அப்படின்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரு அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை, இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அது கடுத்து இவனுடைய அம்மா, அது கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்க, வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான
சூப்பரான படம் தான் இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வரது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காம கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்களுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ
அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பனா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில்
காலேஜில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன
பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சரு சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலியமாக இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கு தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ் இன்னும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக
இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அது கடுத்து இவனுடைய அம்மா, அது கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ் இன்னும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்த
பிடிச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வரது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காம கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு
விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பனா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கா. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்து
கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துட்றான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான்.
பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்
விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அது கடுத்து இவனுடைய அம்மா, அது கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜா அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வரது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில்
இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கா. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர
சந்தோஷப்படுறான், ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டி
பைக்கில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்ப
ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதையை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரு அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அது கடுத்து இவனுடைய அம்மா, அது கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதையை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வரது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காம கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு
வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்துலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸினும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவங்க இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க
அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ண, அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலிமா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எடுத்தப்பன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வரது அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா, ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவனுடைய அக்காவை சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி போகிறான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்
அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலேயே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு, கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சது மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாளை இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கு. அந்த சின்ன பையனுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கா, அதுக்கடுத்து இவனுடைய அம்மா, அதுக்கடுத்து இவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதே ஸ்கூலில் ஒரு டீச்சரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்றது இவனுடைய எண்ணமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு நல்ல ஒரு கிரேஸாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் இவனுடைய கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இவனுடைய ஊர்க்காரனாகவே இருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கமலுடைய தீவிரமான ரசிகராக இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கமல் ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு போனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துட்டால் இவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காய் தூக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமே காய் தூக்க போகிறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தால் காய் தூக்க வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து காய் தூக்க போகிறாங்க. அப்படி காய் தூக்க போகிறது மூலயமா இவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் வராது, பட் ஆனால் அன்றைக்கி தேவைக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது. அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி ஹீரோடைய பேர் கொடுக்க சொல்லி அவனுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோவுமே பேர் கொடுத்துறான். அப்படி பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் யார் சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதாவது இவனுக்கு எந்த ஒரு டீச்சரை பிடிக்குமோ அந்த டீச்சர் தான் டான்ஸ் சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனால் சனிக்கிழமை எப்படி லீவ் போட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ அவனுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறா. ஆனால் காய் தூக்க போகிறதுக்கு பதிலாக நீ லாரியில் ஏறினதுக்கப்புறம் இறங்கி போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனுமே நம்பி போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய அக்காவும் சரி ஓகே நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி போனதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். ஆனால் காலையிலையும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல. அதே நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் சரி ஓகேடா நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றியாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இவன் கிளம்பி வரான். பயங்கர பசியாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய அக்காவும் அதுக்கடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே காய் தூக்கி முடிச்சு எப்படியோ ஒரு வழியாக இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்புறதுக்காக வண்டியில் ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு சில பேர் செத்துறாங்க, அதில் இவனுடைய அக்காவுமே செத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவனுக்கு பயங்கர பசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பசினால் மயங்கியே விழுந்திருப்பான். அப்படி விழுந்தது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருப்பான். ஸோ அதுக்கடுத்து பசி மயக்கத்திலே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். வந்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய டெட் பாடி கிடக்கும். பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுவான், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஆனால் அப்படி சாப்பிட போன இடத்துலையுமே சில விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் கடைசியாக வர அந்த கிளைமேக்ஸ்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், வருமனா என்ன அப்படின்னு. ரெண்டாவது, மாரி செல்வராஜு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த படம் மூலியமாக ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய கதாபாத்திரமும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களாக கரெக்டாக வடிவமைச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. எங்கேயுமே கதையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையை மட்டுமே குறிக்கோள்
ஆக்சுவலாக வச்சு படத்தை கொண்டு போயிருந்தார். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படத்தை. எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிற அந்த சீன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சத மாதிரி இருந்ததா இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ் வச்சிருந்தாரா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம